இ எவனோ நம்மளுக்கு செய்யணும் ஸ்டானோ சோ கைஸ் ரீசனை பற்றினா நான் சிஎஸ் போஸ் பண்ணிருக்கேன். இந்த மேட்ச் ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வி ஃபோர் சொதா ப்ளாவே இருந்துச்சு, எல்லா ரவுண்டுமே ஒன் வி ஃபோர் சொதா ப்ளாவே இருந்துச்சு. இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு கில் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தன் வந்துட்டேன் யூனிக் கில் எடுத்துட்டேன் பாருங்க, இந்த இடத்துல யூனிக் கில் எடுத்து முடிச்சுட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் மேலே போய் பார்த்தீங்கன்னா மேலே ஒரே ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான் பார்த்தீங்கன்னா கீழே சைடில் இருப்பான், சரி வரவான் வரான்னு பார்த்தா வந்துட்டு இருந்தா கரெக்டாக ஒரு அடி அடிச்சு பாருங்க டப்புனு ஒரு டாப் பயங்கரமான டாப் ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சவுண்ட் கேட்கற மாதிரி ஓ நம்ம வீட்டு கீழே டம்பு அப்படின்ட்டு நான் கீழே போனால் திட்ட லைட்டாக மொபைலாக ஆயிடுச்சாச்சு, டக்குன்னு மேலே ஏறிட்டேன். அதுக்குள்ளே நம்ம பார்ட்னர் போட்டான், அடே போடாடி ஒன் வி ஃபோர் ஆட வேண்டிய ஒன் வி த்ரீ ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி இங்கே ஒரு பாம்பு அங்கே டவுன் பண்ணிட்டு ஆல்ரெடி அங்கே ஒரு டவுன் பார்த்தீங்கன்னா டவுன் இன்னும் மூணு பேர் இருக்காங்க. அதுக்குள்ளே நான் இங்கே ஏறும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்னர் ஆல்ரெடி ஒருத்தன் கீழே திருவார் போல இங்கே போய் கரெக்டாக அந்த இடத்துல ஏறுவான், இவர்த்து வருவான் அவன் பார்த்தீங்கன்னா அவன் நம்மளால் போட்டுருவாங்க ரைட்டு அப்படின்ட்டு அவன் டைம் ஃபஸ்ட் நம்ம கீழே கன்ஃபார்ம் பண்ணி நான் அந்த ஒரு கீழே எடுத்துகிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரே ஒருத்தன் தான் ரைட்டரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் எல்லா பேருமே போயிட்டு அந்த ஒரே ஒருத்தங்கிட்ட போய் செத்துருவாங்க. இப்போ வர இந்த இடத்துல ஒரே ஒருத்தர் போனால் டக்குன்னு அடிவா ஒரு ஒன் டாப் போடு, அதான் ரெண்டு கிலோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ அடிச்சுட்டேன். அப்புறமா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வருவானா மாட்டான பார்த்தீங்க இங்கே ஒரு கரெக்டாக ஒருத்தர் வந்துட்டா போடு இவனுக்கு சரியான ஒரு இந்த மாதிரி சொதப்பல் மூணு மேட்ச் நடந்திருக்கா இல்லைன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்டார்ட் ஆகி